ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் சொல்லலாம் இது சிம்பிளாக தான் இருக்கும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா இவங்களுக்கு வந்து கோம் பண்ணிக்கிறேன் அதாவது சிக்கில்லாமல் நல்லா சேவிக்கலாம் இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து லாங் ஹேரு ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கோம் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக லப்பர் பேண்ட் போடுறோம் அதாவது குதிரைவால் போடுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி நான் லெபர் பேண்ட் வச்சு உங்களுக்கு வந்து டைட்டாக வந்து நம்ம ஒரு குதிரைவால் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக போடணும் அப்போ தான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் வந்து குதிரைவால் போட்டுட்டு அதை நான் நம்ம நல்லா கோம் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது சிக்கு இல்லாமல் நல்லா சீவிக்கணும் வைக்கணும் குதிரைவால் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுலேருந்து வந்து நம்ம சென்டராக கொஞ்சமாக ஹேர் எடுத்து நம்ம வந்து மூணு கால் பின்னல் போடுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி நம்ம எடுத்து மூணாக டிவைட் பண்ணி நம்ம ஒரு ஜடை மாதிரி போட்டுக்கிறோம் ஸோ சின்னதாக ஹேர் எடுத்து நம்ம போடணும் ஸோ போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் பிளாக் போடுறப்போ எடுப்போம் இல்லையா அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஹேரோ ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஹேர் எடுப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வர ஹேரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து எடுத்து நம்ம போட்டுகிட்டு வரணுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக வந்து ஒரு சின்னதாக சிம்பிளாக ஜடை மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் போட்டுட்டு பாருங்கள் இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுக்கிறேன் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கனா நம்ம இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுக்கணும் அதாவது ஒரு சின்ன சின்னதாக எடுக்கணும் முடி அதாவது கொஞ்சம் ஒரு பத்து இருபது முடி இருக்கிற அளவுக்கு தான் எடுக்கணும் ரொம்ப அடர்த்தியாக எடுக்கக்கூடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுட்டு வரணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடுக்கடுக்காக அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து லேயர் லேயராக வந்து அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் ஃபினிஷிங் வந்து உண்மையில் சூப்பராக வந்துருக்குங்க நான் கண்டிப்பாக கட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்து சீவர் அப்போதாங்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நல்லா நம்ம வந்து பின்னிட்டு வரணும் அதாவது நம்ம சாதா மாதிரி மாதிரிதாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னணும் நான் ஓரளவுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தோன்னா பாருங்கள் நான் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் இருக்கும் வந்துவிட்டேன் நம்ம லாஸ்ட்டாக வர வர அவங்களுக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக நம்ம எப்போயுமே போடுவோம் இல்லையா மூணு கால் பின்னல் ஸோ அதை வந்து எல்லா ஹேருமே சேர்த்து எடுத்து நம்ம இது மாதிரி கீழே வந்து போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து உள்ளே போயிடும் அதனால நம்மளுக்கு தெரியாது ஓரளவுக்கு நம்ம பின்னிட்டு வந்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி தான் நம்ம பின்னணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது ஸோ பார்த்தோன்னா அவங்கள வந்து நம்ம குனிய சொல்லிவிட்டு அதாவது அந்த லப்பர் பேண்ட்லேயே கூட இன்சர்ட் பண்ணிடலாம் நம்ம கீழே கார்னர் ஹேரை நான் வந்து அதாவது பின் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம இங்கே டைட் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள்கிட்ட இருக்க எந்த பின் வேணாலும் வச்சு அதாவது குஷி கிளிப் இல்லைன்னா ஸ்லைட் உங்களோட விருப்பம் அதை வச்சு நம்ம இங்கே டைட்டாக டைப் பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்து அது கீழே விழுகாது நம்மளுக்கு வந்து இல்லை அந்த லெபர் பேண்ட் நீங்கள் டைட்டாக போட்டிருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட விருப்பம்னு நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கோமில் வந்து அழகாக பாருங்கள் அந்த மேலே இருக்க எட்ஜை வந்து நம்ம தூக்கினோன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஹேர் ஸ்டைலு பாருங்கள் உண்மையிலே இது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சின்னவங்களுக்கு தான் இல்லை பெரியவங்களுக்கு கூட போடலாம் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து லைட்டாக வந்து இதாக உதிரி விட்டிங்கன்னா நம்ம ஹேர் போட்டிருக்கோம் இல்லையா லேயர் லேயராக ஸோ அது நல்லா அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வருவாங்க உண்மையிலே எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டதுல ரொம்பவே பிடிச்சிருந்தது சூப்பராக வந்துருந்தது உங்கள் ஹேருக்கு இது வந்து லாங் ஹேராக போட்டதுனால இவ்வளோ பெருசாக வந்திருக்கு நீங்கள் ஷார்ட் ஹேர்லேயும் ட்ரை பண்ணாலும் இதே மாதிரி வரும் அதாவது முடி வாலி முக்கியத்தா மாதிரி நம்மளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து அழகாக வந்து உண்மையிலே அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைடல் எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணுறாங்க இப்போ ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கூட இது மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு சின்னதாக சூப்பராக சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் போடலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் சென்டரில் வந்து கோல்டு பீட்ஸ் மாதிரி நான் வச்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட எந்த அசசரிஸ் இருந்தாலும் ஹேர்லைனில் இன்செர்ட் இன்சர்ட் பண்ணலாம் இப்போ நான் வந்து கோல்டு பீட்ஸ் மாதிரி நான் வைக்கிறேன் இது மாதிரி ஒயிட் பீட்ஸ் இருந்தாலும் வைக்கலாம் இல்லை இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வருது ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் எதாவது ஃப்ளவர் அதாவது குட்டி குட்டியாக இப்போ வந்து அழகாக பீட்ஸில் வந்து ஃப்ளவர் மாதிரி வருது ஸோ அது மாதிரி கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட உங்களோட விருப்பம் ஹேரில் எது வச்சால் எப்படி அட்ராக்டிவாக இருக்குமோ ஸோ அது அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஹேருக்கு நான் வந்து கோல்ட் பீட்ஸ் இருந்ததுனால யூபின்ல வந்து ஒரு ரெண்டு மூணு கோல்ட் கோல்ட் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி நான் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பை வச்சு அழகாக இருக்குன்றதுனால நான் இது மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து உண்மையிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே போட்டுடலாம் இந்த ஹேர் ஸ்டைலு அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது இதுக்கு வந்து அசஸரிஸுன்றதும் சரி அதாவது பின் கூட நிறைய தேவைப்படாது ஃப்ளவரும் வந்து இது ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இது வந்து சிம்பிளாக பண்ணுறது டக்குனும் பண்ணிடலாம் அதாவது எந்த ஹேருக்கு வேணாலும் பண்ணலாம் ஷார்ட் ஹேருக்கும் பண்ணலாம் லாங் ஹேருக்கும் பண்ணலாம் ஸோ எங்களுக்கு லாங் ஹேராக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷார்ட் ஹேராக இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும் ஸோ அதுவும் ஆனாலும் நல்லாவும் வரங்க ஆனால் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்பவே சூப்பரான ஹேர் ஸ்டைல் சொல்லலாம் இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கோல்டு பீட்ஸ் வச்சிருந்தாலும் நான் கோல்டு கலர் ஃப்ளவர் வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வந்து கோல்டு கலர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் ஃப்ளவர் வந்து நம்ம கீழே வந்து நல்லா டை அப் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் சொல்லலாங்க எவ்வளோ சிம்பிளாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் போட்டோம்னு பார்த்திங்களா ரொம்பவே ஈஸிங்க யாருக்கு வேணாலும் போடலாம் எந்த ஹேர் ஸ்டைலுக்கு வேணாலும் போடலாம் சின்ன ஹேருக்கும் போடலாம் லாங் ஹேருக்கும் போடலாம் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லலாம் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு